இவர் தாண்டா அந்த சிக்ஸ் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல 95 மீட்டர் 105 மீட்டர் அதெல்லாம் இவர் தான் அதை போட்டுங்கிறாரு. பால் ஊந்தோன்னு எப்படி இவருக்கு வருது? தோராயமா போட வேண்டியதான்டா. இல்லை அந்த கீழே தமிழ்ல போறதுலாம் நீங்க தானா? ஆமா. சரி சரி, அப்படியே கீழே நம்ம பேர் ரெண்டு தடவை போட்டு விடுங்க. போட்டெல்லாம் வேலையோடு தூக்கிடுவாங்க. சும்மா சரி, ஐ லவ் நிவேதான்னு போட்டு விடுங்க. யார்ட்டையே சொல்லிட்டாரு. ஆங்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல, உள்ள பேசுறாங்களா, அவங்க போடுற கோட்டு. ஆமா, கலர் 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 கலரா இதெல்லாம் எல்லாரும் போட்டு நாங்க பாத்துக்கிறோம். போவோம். ஏன்னா ஒண்ணுக்கு மட்டும் வருவோம். இருடா, சும்மா இருடா, அங்க போயிட்டு வர முடியாது. 4 உட்காரணும். எனக்கும் தாண்டா வருது, நாளும் அடக்கிட்டு தாண்டா இருக்கேன். வாடா நீங்க காம் பாக்ஸ்ல. நான் அஸ்வத் போவோம், என் கூட ரெண்டு சூப்பர் ஸ்டார்ஸ் இணையறாங்க. விஜய் சித்து விளாக்ஸ்ல இருந்து விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் கான், ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். என்ன சும்மா மஞ்சள்ல மினுமினிக்கிறீங்களே? வணக்கம் அனைவருக்கும், இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜியோ சினிமாஸில். ஸோ இன்னைக்கு வந்து ஐபிஎல், அதாவது இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி கிளாசிக்கான மேட்ச்சு, சிஎஸ்கே விசஸ் மும்பை. இதை பார்க்கறதுக்கு உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சூப்பர். ஆமாம், இது எனக்கு தெரிஞ்சு இது ஆஃபீஸில், இதுவே ஸ்டேடியம் மாதிரி இருக்கு. அதனால தான் கீழே புல் தரையெல்லாம் போட்டுருக்காங்க, செம்ம பெருசு. கேப்டன்ஸோட இருக்காங்க, ஆனால் என்றைக்குமே சென்டர் ஆஃப் த ஃபிகர் தலா தான். ஸோ ஆஃபீஸ் வந்து செம்ம பெருசு. ஸோ இன்னைக்கு எல்லாம் மேட்ச் பார்த்துருக்கும் போது ஒருத்தர் மட்டும் ஃபுட்பால் பார்த்து கை தட்டுனுக்குறாரு. அப்படியா? ஆமா, இவர் தான் இப்ப கை தட்டினாரு. ஆனா அவர் ஃபுட்பால் பார்த்துனுக்குறாரு. அங்க கோல் போட்டதுக்கு ஒருத்தர் கை தட்டுறாரு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போறாரு. சரி, கோ, நீங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஜியோ சினிமாஸ் தமிழ். ஆமா, ஆபீஸ் 2. பின்னாடி ஒரு 200 பேர் சேர்ந்து வேலை செஞ்சு அது எல்லாத்தையுமே இன்னைக்கு நாங்க உங்களுக்கு காட்ட போறோம். கேக்குதா? ஸோ எங்களுக்கு பக்கத்தில் தான் கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடம் இருக்குல்ல, அதுதான் இந்த இடம். ஜென்ரலாக இப்படி நின்று தான் பேசுவாங்க. இதுதான் ஸ்டூடியோ. இங்கே பார்த்தீங்கன்னா சம பெருசு இடம். ஸோ இதில் வந்து தான் அந்த மேட்ச் ஒரு ஒருத்தரையும் பிரேக்கப்போ இங்கே நின்று அந்த அனலைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அடுத்தது என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்காங்கன்னு பேசுறதுக்கான இடம். ஸோ இந்த ஸோ இந்த பாட்டை அங்கே கமெண்ட்ரி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு அண்ணன் பாடிட்டு இருக்காரு. ஒரு மாதிரி ஆஃபீஸே ரொம்ப பரபரப்பாக இருக்கு. அடுத்து இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் மேட்ச் ஆரம்பிக்க போகிறதுனால, இங்கே வந்து எல்லா லாங்குவேஜும் இருக்கிறதுனால ஒரு ஒருத்தவங்க ஒன்று திடீர்னு கத்துறாங்க. இதுக்கு முன்னாடி வந்து கொல்கத்தா மேட்ச் இப்போ போயிட்டு இருக்கு. இவரெல்லாம் தெலுங்கு இது பண்ணுறவர். இவர் ஒரு போஸ்டர் டிசைன் பண்ணி அமைச்சு விட்டுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ரேஷன்ஸும் போயிட்டு இருக்கு. நம்ம மேட்ச்ல பார்க்குற இந்த சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குல்ல, ஸ்கோர் அப்டேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர், இதுக்கு ஒருத்தர், அதுக்கு ஒருத்தர், லோகோ மாற்றுறதுக்கு ஒருத்தர், ப்ரோமோ போடுறதுக்கு ஒருத்தர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீம். நம்ம ஒவ்வொரு இதுலயும் ஒவ்வொரு மொழி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, இங்கிலீஷ், போஜ்புரி, அந்த மாதிரி படங்கள் நடக்காதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். டிவி ஷோ ஒரு மாசத்துல ஒரு 22 டிவி இருக்கும். அந்த கடைக்கு போனவங்க, சாமான் வாங்க போனவங்க, சிக்னல்ல நிக்கிறவங்க நின்று பாப்பாங்களா, அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங்.
ஆனா என்னடா ஒரு டீம்ல ஒண்ணு வருது இதுல போர் அடிக்கிறாங்க இல்ல 2 ரன் ஓடுறாங்க எது 2 ரன் இப்ப பண்ணாருனா இப்போ அதானே அதாவது இவன் எப்படிப்பட்டவன்னா ஹைலைட்ஸ் பார்த்து கூட ஏன் தோத்துட்டாங்க அப்படின்னு கேட்கக்கூடிய ஆளுதான் அவன் நேற்று தான் தோத்தாங்க பரவாயில்ல இன்னைக்காவது ஜெயிச்சிருக்கணும்ல எங்களுக்கு ஓ நம்ம சினிமால இருக்கோம்ன்றாலயா ராமோஜி ராம்ஜி பிரேம்ஜி சமையா இருக்கு நம்ம ஆபீஸ்ல வச்சுக்கலாம் கிரியேட்டர்ஸ் கிளப் ஜியோ சினிமா ஹர்ஷத் கான் பேரு போட்டு அதான் நீ என்ன வச்சுக்கோ நான் ஒண்ணு வச்சுக்கேன் அவ்வளவுதான் குட்டி அழகான கிரிக்கெட் பேட் ஒரு காலத்துல இவர் போற பந்து வீச்சையாரும் சமாளிக்க முடியாமல் தணருவார்கள் மும்பை இந்தியன்ஸ் போலர் இருக்குப்பா மும்பை இந்தியன்ஸ் இப்ப நம்ம தானே மாட்டிக்கிட்டோம் குமார் அவசரப்பட்டிய இதுக்கப்புறம் தான் கிரிகாலன் மேஜிக் ஷோவே இருக்குன்னு நினைக்கிறேன் வேற லெவல் ஏதோ ஃபாரின் வந்த மாதிரி இருக்கு எப்போதுமே வந்து இங்க இதுல வந்து என்ன பண்ணுவாங்களா டோனி சாருக்குன்னு தனியா தலைக்கு மட்டும் ஒரு கேமரா வச்சிருவாங்களாம் அவர் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல நடக்கிறது நம்ம இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒன்று பார்த்துருப்போம் தலை வந்து இப்படி நின்றுட்டு இருப்பாரு பின்னாடி அப்படியே ருத்ராஜ் இப்படி அப்படி போயிட்டு இப்படி வருவார் ஸோ அது வந்து பயங்கர வைரல் ஆச்சு அதெல்லாம் தலைக்குன்னே ஒரு கேமரா இருக்குமா அந்த கேமரா ஹீரோ கேம் ஸோ அடுத்து நீங்க பார்க்க போற ரூம் ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷன் சென்டர் அப்படின்னா கிராஃபிக்ஸ் ரூம் நம்ம அந்த கீழே பார்க்குறோம்ல இன்னும் பிளேயர் ஸ்கோர் கார்டு இவர் விளாட்றாரு அவர் விளாட்றாரு அதெல்லாம் அதெல்லாம் இங்கே தான் போடுவாங்க வெளியிலிருந்து பாதி நேரங்கள்ல நமக்கு வந்து அந்த கீழ அந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல இந்த பிளேயர் இவ்வளவு ரன் இதுக்கு முன்னாடி இவரு இந்த மேட்ச்ல இது போட்டாரு இதுக்கப்புறம் இவரு இவர விக்கெட் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு இவர் தாண்டா அந்த 6 டிஸ்டன்ஸ்லாம் இருக்குல்ல 95 மீட்டர் 105 மீட்டர் அதெல்லாம் இவர் தான் அதை போட்டுங்கிறாரு சின்ன பால் ஊந்தோன்னு எப்படி இவருக்கு வருது தோராயமா போட வேண்டியதான்டா அப்ப இவர் போறத நம்பிட்டு இருந்தேன் நானு இரு இருக்கே போறது கரெக்ட் இவர் போறது தான் கரெக்டான இது அப்படி அந்த டிஸ்டன்ஸ் எல்லாம் கரெக்ட்டாவே அங்க இருந்து வந்துரும் இவருக்கு இவர் வந்து இத வந்து நமக்கு ஃபயர் பண்ணி கொடுப்பாரு இது எல்லாமே அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடக்கிறது தான் ப்ளே அந்த கீழ தமிழ்ல போறதுல நீங்க தானா ஆமா சரி சரி அப்படியே கீழ நம்ம பேர் ரெண்டு தடவை போட்டு விடுங்க போட்டோல வேலைய விட்டு குயிராங்க சரி ஐ லவ் நிவேதன் போட்டு விடுங்க நிவேதன் யார்ட்டே சொல்லிட்டாரு ப்ரோ அது முடிச்சோடனே இவனுக்கு ஒரு ஆள் இருக்கு ப்ரோ முடிஞ்சிடும் இல்லை இல்லை இப்போ தான் அவன் ஆளோட வீட்டுக்கார் வெளில போயிருக்காரு ப்ரோ இப்போ போட்டால் அவங்க ஆள் பார்ப்பாங்க அதான் கொஞ்சம் நேரத்தில் இவர் ஏதோ கரகாட்டம் ஆடுற மாதிரி ஆகிப்போச்சு வரவன்லாம் 10 ரூபா 20 ரூபா குத்தி அவங்கவுங்க பேர் எழுதுங்கன்றாங்க இப்போ ஸோ ஆக்சுவலாக இப்போ இவர் தான் நம்ம ப்ரோ தான் இங்கே வந்து நம்ம பார்க்குற அந்த கீழே போடுற சிஜி கிஜி எல்லாமே மெயின் ஆமாம் இவர் தான் அப்போ நீங்கள் ஒரு செகண்ட் அசந்தட்டாக கூட முடிஞ்சதுல ப்ரோ இல்லை இல்லை அடிக்கடி டீலாம் குடிச்சிட்டு வருவேன் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஓவர் போயிட்டு இருக்குன்னா 5 ஓவர் முடிஞ்சிருக்கு இன்னும் 2 ஓவரில் நம்ம 2-3 ஓவரில் நம்ம உள்ளே போகிற மாதிரி இருக்கும் வாங்க போவோம் ஆங்கர்ஸ்லாம் இருக்காங்கல்ல உள்ளே பேசுகிறாங்களா அவங்க போடுற கோட்டு ஆமாம் கலர் 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 கலராக இதெல்லாம் எல்லாரும் போட்டு நாங்கள் பார்த்துக்குறோம் என்னதான் வந்து சந்தோஷமா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கு நம்மளே மேட்ச் ஆட போற மாதிரி ஒரு பயம் ஆமா உண்மையிலேயே பேட் எடுத்துக்கிட்டு நாங்க பிச்சுக்கு போற மாதிரி நெஞ்செல்லாம் படப்பட படப்படாது அடிக்குது அப்படியே கமெண்ட்ரி பண்றதுக்கா அதாவது கமெண்ட்ரி பண்ணுவாங்க நம்ம சும்மா கூட உட்காந்து சப்போர்ட் பண்றதுக்கா தான் நம்ம வந்திருக்கோம் இது எல்லாமே தெரியும் அதாவது இந்த 5 ஓவர் வரைக்கும் இந்த பயம் இல்லை நமக்கு
அஞ்சாவது ஓவர் பார்க்கும்போது அடுத்து நம்மளை உள்ள கூப்பிடுவாங்களே இப்போ போய் உள்ள என்ன பேச போறோம். ஆனா இங்க நாங்க சும்மா பாக்குறோம் ஒரு 2 கோடி பேர் 3 கோடி பேர் பாக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்து அதெல்லாமே நம்ம எடிட் பண்ணி நம்ம இது பண்ணி மியூசிக் பொறுமையா போடு. இது வந்து லைவ் ஒரு மாதிரி எப்படி சொல்றது நம்ம சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருந்த கிரிக்கெட் ஐபிஎல் வந்து நம்ம காலேஜ் படிக்கிறதுலேருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் நம்மளாம் இதில் பேச போகிறோம் நினைக்கும் போது இது ரொம்ப பெருசு. அது நமக்கு இது ரொம்ப ரொம்ப பெருசு. எல்லாரையும் ஃபேவரட்டான சிஎஸ்கே அதுவும் நம்ம மேட்ச்சு சிஎஸ்கே மும்பை மேட்ச்சுன்னா அது உச்சக்கட்டம். அதுக்கு நம்ம வந்திருக்கோம் அதுவும் தமிழ் புத்தாண்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது கவலைப்படாதீங்க தம்பி இருக்கேன். அதுதான் என் கவலையே. எங்களை உள்ள கூப்பிட்றாங்க போகலாம். அவர் கையிலேருந்து ஆல் தி பெஸ்ட் வாங்கும் போதே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. போவோம். ஒண்ணுக்கு மட்டும் இருடா சும்மா இருடா நேரம் அங்க போயிட்டு வர முடியாது. 4 ஹவர் உட்காரணும். எனக்கும் தாண்டா வருதுனாலும் அடக்கிட்டு தாண்டா இருக்கேன். ஒண்ணுக்கு அடக்கினாதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். ஆமா எந்த ஒரு விஷயம் போறதுக்கு முன்னாடியும் அப்படிலாம் தடங்கள்லாம் வரும். அதெல்லாம் நம்ம தாண்டாதான் வேணாம். இதெல்லாம் பேசினா இப்ப எல்லாம் வந்து திட்டுறானுங்க. வா போவோம். தெலுங்கு கமெண்ட்ரிக்கு போயிடுறோமா? தெலுங்கு கமெண்ட்ரிக்கும் ஸ்டுடியோ தமிழ் உள்ள பேசிட்டு இருக்காங்க. அப்படிதான் இருக்கும் கமெண்ட்ரி பண்ற இடம். இங்க வாங்க நாங்க அப்படியே போய் காட்டுறப்போ இன்ட்ரோ கொடுத்து காமிக்காம வருவாங்க. அண்ட் இங்க காம் பாக்ஸ்ல நான் அஸ்வத் போவோம். என் கூட 2 சூப்பர் ஸ்டார்ஸ் இணையறாங்க. விஜய் சித்து விலாக்ஸ்ல இருந்து விஜய் சித்து அண்ட் ஹர்ஷத் கான் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். என்ன சும்மா மஞ்சள்ல மினிமினிக்கிறீங்களே. நன்றி. உங்களோட அழைப்பிற்கு நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சோ இன்னைக்கு வந்து சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் அஸ்வத் பிரதர் கூட ஓ தனிப்பட்ட முறையில சொல்ல முடியாது. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஆப்வியஸா எல்லோ ஆர்மி தான் நாங்க. சோ இன்னைக்கு வந்து அதுவும் இல்லாம தலையோட 250th மேட்ச். சோ அதுக்கு நம்ம இங்க உட்காந்துருக்கணும் போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஆனா உண்மையாலே ஒரு சம்ப இது ஒரு சொல்லுவாங்கல்ல வருஷத்துல ஒரு தடவை 100th தான் நடக்கும். அந்த மாதிரி அழகா ஒரு சண்டே நம்ம தமிழ் புத்தாண்டு மத்திய எல்லாரும் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கணும்னு பார்த்தா நம்ம தளபதியோட சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளுடைய சிஎஸ்கே மேட்ச் அதுவும் எல்லாரும் எதிர்பார்க்கறது எல் கிளாசிகோ. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவ்வளவுதான். நீங்க ஸ்பெஷல் டேட் எங்களுக்கு கோபால் நல்ல எஃபர்ட் அங்க ஒரு விக்கெட் எடுத்தாரு போன ஓவர் தெரிஞ்சு லாஸ்ட் பாலிங் என்ன நினைக்கிறீங்க என்ன வரும்? 4 போரா? எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல டாட் பாலா இருக்கும் நினைக்கிறேன். சிங்கிள் கொடுங்க. ஓடாதீங்க. நான் டாட் பால் சொல்லிருக்கேன். ஓடாதீங்க. 2 2 2 2 தெரிஞ்சிருக்கும் ஒரே பாலுக்கு 7 ரன். இவன் புக் கிரிக்கெட்டே தப்பு தப்பா விளையாடுவான். கட்டுப்படுத்த முடியாது. சொல்லு. நீங்க கிரிக்கெட் பத்தி கேட்டீங்க உண்மையில பாண்டியா
போட்டாலே இது வழி போய் சும்மா அல்வா மாதிரி இருக்கு ஹர்திக் பாண்டியா கிட்ட ஸ்லோவா முறுக்கு பிழிஞ்சாரு பட் எங்கயோ லெக் சைட்ல பிழிஞ்சாரு சும்மா அப்படியே தட்டி விட்டாரு ஃபைனல் எக்ஸாம். இப்படி ஒரு கிரிக்கெட் நாலேஜ் உள்ள ஒருத்தர் கிட்ட சும்மா உட்காந்து ஒப்பே தரதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. எங்களுக்கு ஏதாவது தப்பு செஞ்சா கோச்சுக்காதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ப்ரோ. நானும் இன்ஸ்டால கண்டென்ட் கிரியேட் பண்ணுவேன். இன்னைக்கு போறதுக்குள்ள நம்ம ஒரு ரீல போட்டுருவோம். சூப்பர் ரெண்டு நோட்டாங்க மாஜா ஆகையா ஏ ஓடுங்க விட்டார் விட்டார் ஓடுங்க வெளியில கடைசி பால் என்ன நடக்கும் டாட் பால் ஓகே பாட்டிங்க கிளியர் பண்ணி போச்சு 6 ரன் 6 ரன்னோட முடிக்கிறாரு 12 ஓவர்ஸ் முடிவுல 102 க்கு 2 அண்ட் CSK ஓட 100 வந்திருக்கு. ஸோ முதல் தடவை எங்களோட கமெண்ட்ரி ஸ்கில்ல பார்த்து எங்க குடும்ப ஒருத்தர் போட்டோ எடுத்திருக்காரு நினைக்கும் போது மொழியெல்லாம் தெரியாது. அதனால இனிமேல் என்ன பண்ணோம் நமக்கு ஃப்ரேம் வருதோ இல்லையோ பெர்ஃபார்ம் பண்ணினே இருக்கோம். வேஸ்டா போயிடுச்சுன்னா பரவாயில்ல அவங்களுக்கா எனக்கே தெரியும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க திருப்பி அனுப்புவாங்கல்ல அன்னைக்கு பார்த்து ஓகே எனக்கு தெரிஞ்சு தெலுங்கு மலையாளம் கன்னடம் அனைத்து மொழிகளிலும் தலை தலை தான் போல இருக்கு. மக்கள் கிரௌட் என்ஜாய் பண்றாங்க. அவுட் ஆனது நம்ம ஆளு ஆனா அதுக்கே நம்ம சப்மிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனஜாக்கெல்லாம் எவ்வளவு ஃபீல் ஆகும் ஒவ்வொரு தடவை பாட்டு போட்டிருப்பாங்கன்றதுதான் எனக்கு பார்வமா இருக்கு. பாட்டு போட மாட்டாங்க. ஏன் இங்க பாரு பாம்பேல சரி ஹிந்தில பட வேண்டியதானங்க விஜய் சித்து அண்ட் ஹர்ஷகான் ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய நன்றிங்க. இங்க வந்து நூறு புதுசாங்க